நேரடியாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மருத்துவர் பரிந்துரையின்றி கர்ப்பிணி பெண்ணுக்கு கருக்கலைப்பு மாத்திரை வழங்கிய மருந்தகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். குன்னூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண்மணி சுயமாகவே கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி உண்ட நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணையின் முடிவில் மருத்துவர் பரிந்துரையின்றி மாத்திரை வழங்கிய கருமந்துறையில் உள்ள மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே போக்குவரத்து நெரிசலில் காத்திருந்த வாகனங்கள் மீது தனியார் பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருஞாலிக்குட எனும் பகுதியில் வியாழக்கிழமை காலை போக்குவரத்து நெரிசலில் காத்திருந்த 3 இருசக்கர வாகனங்கள் ஒரு டெம்போ வேன் மீது தனியார் பேருந்து ஒன்று அதிவேகமாக மோதியது. இவருடன் நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. காயமடைந்த தந்தை மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் திருச்சூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தில் கொலை கொள்ளையில் ஈடுபட்டு சேலத்தில் பதுங்கியிருந்த 4 பேரை இருமாநில போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். ஒடிசா கஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்ராம் துக்கா, லக்ஷ்மணன் பட்ரா, சுனிலா பட்ரா, இட்டியா சகி ஆகியோர் அதே மாவட்டத்தில் உள்ள நகைக்கடைக்குள் புகுந்து 2 பெண்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். இந்த கும்பலை ஒடிசா போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் சேலம் மாவட்டம் புத்தூரில் உள்ள ஒரு தனியார் விசைத்தறி கூடத்தில் 6 மாதமாக பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சேலம் மாநகர போலீசார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் ஒடிசா போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து அழைத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் கொந்தகையில் ஒரே முதுமக்கள் தாழியிலிருந்து இறுதிச் சடங்கில் பயன்படுத்தும் 8 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை கண்டறியப்பட்ட 57 முதுமக்கள் தாழிகளும் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வியாழக்கிழமை திறக்கப்பட்ட தாழியில் சிறிய பானைகள், கிண்ணங்கள், மூடிகள் ஆகியவை இருந்தன. அதற்கு கீழே மனித மண்டை ஓடு, எலும்பு துண்டுகளும் கண்டறியப்பட்டன. மற்றொரு தாழியிலும் பானை, மண்டை ஓடு மற்றும் எலும்பு துண்டுகள் ஆகியவை இருந்தன. திமுக எம்பி ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஸ்ரீரங்கத்தில் பாஜகவினர் பரோட்டா சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்ய கூறி ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். அப்போது புகாரை பெற்றுக் கொண்டு போலீசார் ரசீது வழங்காததாக கூறி காவல் நிலையத்தின் முன்னமர்ந்து பரோட்டா சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று ஆர் ஆசா மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி உறையூர் காவல் நிலையத்திலும் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் புகார் அளித்தனா்.